ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் டிப்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹேர் கேர் டிப் ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னா, நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஹேர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றது, அதுக்குள்ள ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தான் சொல்ல போறேன். இதுல யூஸ் பண்றது எல்லாமே நம்ம வீட்டிலே கிடைக்கிற நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் ஆன்ல ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹேர் ரிலேட்டட் ஆயிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, ஹேர் ரொம்ப கொட்டுறது, வழுக்க விழுறது, ஹேர் ரொம்ப தின்ன ஆகுறது, இளநர. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, விட்டமின் டெஃபிஷியன்சி, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பொல்யூஷன். இதனால ஹேர் ரொம்பவே சீக்கிரம் லாஸ் ஆகுது. இந்த ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் தான் பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு இப்ப பார்க்கலாம். 2 பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான அலோவேரா எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான அலோவேரா கிடைக்கலன்னா ஷாப்ல நல்ல அலோவேரா ஜெல் அவைலபிளா இருக்கு, அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் ஆயில் யூஸ் பண்றீங்கன்னா 2 அலோவேரா எடுத்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்னா 200 கிராம் எடுத்துக்கோங்க. இதுல சல்ஃபர் ரொம்ப இருக்கிறதுனால ஹேர் லாஸ் ப்ரிவென்ட் பண்ணி ஹேர் க்ரோத்தை ரொம்ப ப்ரொமோட் பண்ணும். ஹேர் நல்ல ஹெல்த்தியா ஷைனிங்கா இருக்க ஹெல்ப் பண்ணும். டேண்ட்ரஃபை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். இளநர வெள்ள முடி வராதை ப்ரிவென்ட் பண்ணி இது முடிய ரொம்பவே கருப்பாக்கும். 5 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் எடுத்துக்கணும். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்னா 10 எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்துக்கோங்க. இதுவும் ஃப்ரெஷ்ஷான கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. எனக்கு கிடைக்காதனால நான் பவுடராக யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷான கரிசலாங்கண்ணி பவுடர் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது இளநரைய போக்கும். ஹேர் லாஸ் ஸ்டாப் பண்ணி ஹேர் நல்லா வளர ஹெல்ப் பண்ணும். வழுக்க விழுறதை இது ஸ்டாப் பண்ணும். டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும். 2 டீஸ்பூன் இண்டிகோ பவுடர் எடுத்துக்கிறேன். இதை தமிழில் அவர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது பெரிய கடையிலெல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். 1 கப் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதை முந்தின நாளே தண்ணியில் ஊற வச்சு விட்டுறணும். அடுத்த நாள் காலையில அதை எடுத்து வெந்தயத்தை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலா 1 லிட்டர் எடுத்தீங்கன்னா எல்லா இன்கிரீடியன்ஸையும் இப்ப சொன்னதை விட டபுளா எடுத்துக்கோங்க. இப்போ இத எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் நெல்லிக்காயை சின்னதா கட் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்து வைக்கிறேன். இதுல விட்டமின் சி ரொம்பவே இருக்கிறதுனால இளநரைய ஸ்டாப் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கால்ப்ல ஹேர் க்ரோத்தை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். டேண்ட்ரஃப் இது கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ட்ரை ஆகுறத இது ஸ்டாப் பண்ணும். அலோவேராவை இப்ப கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கிறேன். 2 சைடையும் கட் பண்ணிட்டு 3 ஸ்லைஸா கட் பண்ணிக்கிறேன். இப்ப அதோட ஸ்கின்ன ஒரு சைட் பீல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ல ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிகலா கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு ஜெல்ல ஒரு பவுல்ல எடுத்துக்கிறேன். இது முடிய ஸ்மூத்தாவும் ஷைனாவும் ஆக்கும். ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கால்ப்ல பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால முடி நல்லா வளரும். அலோவேரா ஹேர் ஃப்ரிஸி ஆகுறத கண்ட்ரோல் பண்ணி ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷன் கொடுக்கும். ஹேர் ஃபால் ஆகுறத இது ரொம்பவே ஸ்டாப் பண்ணும். ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதுல நான் நேரமே எடுத்து வச்ச கறிவேப்பிலையை போட்டுக்கிறேன். இப்ப நான் எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை அதுல ஆட் பண்ணிக்கிறேன். நேரமே கட் பண்ணி வச்ச நெல்லிக்காயை இப்ப நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அலோவேரா ஜெல்ல அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஊற வச்ச வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்ச கரிசலாங்கண்ணி பவுடரும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணாம இதை இப்போ நல்லா அரைச்செடுக்கணும். எல்லா இன்கிரீடியன்ஸும் இப்போ நான் அரைச்செடுத்துட்டேன். இப்போ ஒரு கிளீன் பவுல் எடுத்து அதுல அரைச்சு வச்ச பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்ல வச்சு தேங்காய் எண்ணெயை அதுல விட்டுக்கிறேன். இப்போ அரைச்சு வச்ச பேஸ்ட் அதுல நான் போட்டுக்கிறேன். கண்டினியூஸா இத நல்லா ப்ளெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கணும். அப்பதான் இந்த பேஸ்ட் ஆயில் கூட நல்லா மிக்ஸ் ஆகும்.
இது இப்ப நல்லா கொதிக்க விடணும் எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் அப்படியே விடணும் இதில நான் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் அலோவேரா வெந்தயம் கரிசலாங்கண்ணி பவுடர் நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் கறிவேப்பிலை முடிய திக்கா வளர ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுல பீட்டா கரோட்டின் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால ஹேர் லாஸ் ப்ரிவென்ட் பண்ணும் இது முடி நரைக்கிறத ஸ்டாப் பண்ணும் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணும் வெந்தயத்துல ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் வழுக்கை விடுறது நரமுடி வர்றது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணும் ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும் ஹேரை நல்ல சில்கி அண்ட் ஷைனிங் ஆக்கும் பேஸ்ட் எண்ணெயில நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்ப நான் எடுத்து வச்ச இண்டிகோ பவுடர் அதுல ஆட் பண்ணி அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இண்டிகோ பவுடர் அதுல ஈக்குவலா மிக்ஸ் ஆகுறது வரை கண்டினியூஸா நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும் இண்டிகோ பவுடர் நேச்சுரலாவே நரமுடிய கருப்பாக்கும் இத ஒரு நேச்சுரல் டைன்னு சொல்லலாம் இண்டிகோ பவுடர் டேண்ட்ரஃப் ப்ரிவென்ட் பண்ணி ஹேரை ரொம்ப ஷைனிங் ஆகும் ஹேர் ரொம்ப வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ எண்ணெயில இண்டிகோ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இத அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுறலாம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ்வை இப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க இத ஒரு 30 மினிட்ஸ் ஆற வச்சுக்கோங்க ஆறினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஃபில்டர் பண்ணி ஆயில் மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்ல இந்த ஆயிலை விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஹேர் ஆயில் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விடணும் அப்புறம் உங்கள் ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் தேவையான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் முடி அடர்த்தியாக வளர்றத நீங்களே பார்ப்பீங்க இளநேர வால்யூம் கம்மி ஆகுறது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி உங்கள் ஹேர் ரொம்ப க்ரோ ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் ஆயில யூஸ் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு தோணுச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உடனே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சூப்பரான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் அன்டில் தென் பை பை